SBR Market of இந்தியாவின் சிறப்பு பொங்கல் கேஷ்பேக் கொண்டாட்டம். முன்பணத்தில் 25% வரை கேஷ்பேக் பெறுங்கள். கடைகள் ஆரம்ப விலை 50 லட்சம் மட்டுமே. For details, call 917-66-1066. ஹீரோவா பண்றது தான் ஆக்சுவலி கஷ்டம் அப்படிங்கறத விட பொறுப்பு அதிகம் அதுல தான். ஏன்னா காமெடினா பண்ணும்போது மழை வந்துச்சுன்னா கூட நம்ம பாட்டு கேரவன்ல உட்காந்துட்டு ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு ஹீரோவோட ஜாலியாக அந்த மாதிரி இருந்துடலாம். பட் இங்கே அப்படி இல்லை, ஒரு ஒரு நாள் தள்ளுதுனாலும் நம்ம பொறுப்பு தான் அது. ஆஹா, சீக்கிரம் முடிக்கணுமே, கரெக்டாக முடிக்கணுமேன்ற பொறுப்பு. இன்னொன்று, அங்கே ஜாலியாக கூட இருந்து கவுண்டர் ஜாலியாக இருந்துட்டு போயிடலாம். இப்போ ஃபைட் பண்ணோம், டான்ஸ் பண்ணோம், அதெல்லாம் கூட கஷ்டம், ரொமான்ஸ் பண்ணோம். ஸோ அதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் பண்ண வேண்டியிருக்கு. பட் எனிவே, அது வந்து நம்ம இஷ்டப்பட்டு பண்ணுறதுனால நீங்கள் கொடுத்த கிஃப்ட் தான் அது, கடவுள் கொடுத்துக்கிட்டு நடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லை அது எனிவேஸ், அது வந்து விஜய் சாரோட ஒரு அன்புக்காக தான் அது. இன்னும் பெருசாக இருந்தது, அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் படம் அவ்வளோ பெரிய, நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இருக்கும்போது லென்த்தில் கொஞ்சம் சில இதெல்லாம் போயிடுச்சு. பட் எனிவேஸ், நான் வாரிஸ் ஆடியோ லான்ச்லேயே சொன்ன மாதிரி தான், நான்லாம் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே அங்கேருந்து கிளம்பி வந்தவன். என் கூட நான் ஒரு கூட இருக்கேன்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். அண்ட் அதில் இன்னொரு நல்ல விஷயமா என்ன நடந்துச்சுன்னா, இந்த வெங்கி வந்து பயங்கரமான விஜய் சார் ஃபேனு, என்கிட்ட அப்போ இருந்தே ரொம்ப நாள் ஃப்ரெண்டுவேன். ஸோ சொல்லியிருந்தா, நான் வந்து கத்தி படத்தில் வந்து விஜய் சாரோட நடிக்கும்போது நான் சொல்லியிருக்கேன் இவனை பற்றி நிறையா. அப்போது சார் வந்து அன்றைக்கி ஒரு நாள் இவனுக்கு பர்த்டே, நாங்கள் ஹைதராபாத்தில் இருக்கோம், சார்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி வெங்கிக்கு இன்றைக்கி பர்த்டே சார் அப்படின்னு. ஏ கால் பண்ணுப்பா, நான் அவனுக்கு விஷ் பண்ணுறேன், ரொம்ப பெரிய ஃபேன் சொல்கிறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் நீங்கள் விஷ் பண்ணி அவன் கொண்டாடிட்டு சொன்னால் கூட நம்புவாங்களான்னு தெரியாது, சும்மா சொல்கிறேன்ருவாங்க, அதனால் வேறு என்னப்பா பண்ணலாம், சரி வீடியோ எடுத்து அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு நான் தான் வீடியோ எடுத்து ஹாப்பி பர்த்டே வெங்கின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்ருந்தார். தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்டுன்னு சொல்லி அமைச்சிருந்தார். ஸோ அப்போது அதுக்கப்புறம் அவ்வளோ ஃபேனாக இருந்தால் அதுக்கப்புறம் மாஸ்டரில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கான அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடச்சிது. அண்டு இவன் செக்கு ஃபஸ்ட்டு டைரக்டர்கிட்ட வாங்கினோடனே அது வந்து நேராக, சாரி ப்ரொடியூசர்கிட்ட வாங்கினோடனே நேராக கொண்டு வந்து விஜய் சார் கையில் கொடுத்தா வாங்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் வந்து அன்றைக்கி ஸ்பாட்லேயே மீட் பண்ணி, ஸோ நான் விஜய் ப்ரோ அண்ட் விஜய் சார் வந்து கையால் தான் செக்கே வாங்கினான். ஸோ அந்தளவுக்கு ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஃபேனுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எங்களுக்கு அந்த மாதிரி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதன் மூலமாக கிடச்சிது, அதுக்கு தான் இதை சொல்ல வந்தேன். இந்த கேள்விக்கான ஒரு நல்ல ஒரு இதாக சொல்கிறேன். ஆக்சுவலி கத்தி ஷூட்டில் இருக்கும்போது என்கிட்ட கேட்டார் விஜய் சார் இந்த மாதிரி, எப்போ நான் வந்து இளைய தளபதினு எடுத்துகிட்டு தளபதினு வச்சுக்கலான் இருக்கேன்ப்பா அப்படின்னாரு. ஏன் சார் அப்படின்னா, இல்லைப்பா நமக்கு இப்போ ஏஜ் ஆகிட்டு இருக்கு தெரியுது இல்லை அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் உங்கள் லுக்குக்கு இளைய தளபதி நீங்கள் இன்னும் 60 வயசு வரையும் கூட வச்சுக்கலாம், ஏன்னா லுக்காக வந்து அவருக்கு நம்ம அந்த மாதிரி இது பண்ணதே கிடையாது. பட் அதை மீறி தான் அவர், ஆனால் அதுக்கப்புறம் எனிவே அவர் மைண்டில் இருந்தது அதை இதை வச்சுருந்தாரு. ஸோ இப்போ கேள்வி என்ன கேட்டீங்க? இல்லை அப்படி கிடையாது, ஒன்று ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பேர் அந்த மாதிரி தான். ஸோ தளபதி 67 இல்லையா? ஆ, நான் ஆக்சுவலாக அதில் இது வரைக்கும் இல்லை, சொல்ல முடியாது. நீங்கள் பூஜைக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் இவனே வேணாம் நம்ம இல்லை இல்லைன்ட்டு. ஸோ எனிவே, அவர் எங்கள் பூஜைக்கு வந்து நான் இதன் மூலமாக இன்னொரு நன்றியும் சொல்லிக்கிறேன் லோகேஷ் ப்ரோக்கு. நண்பர் சரத்குமார் சொன்னது வந்து சூப்பர் ஸ்டார்னு பட்டம் வச்சு, அது வந்து அது அது ஒரு அது ஒரு விஷயம், அது தனியாக வச்சுக்கோங்க, தனி டாபிக். அதை பற்றி நான் பேசுனா நான் நிறைய பேசுவேன், எனக்கு நிறைய தெரியும் அதை பற்றி, அது காசு. ஆனால் எந்த பட்டத்தை யாரும் எடுக்க முடியாது. அவர் சொன்னதை வந்து என் நண்பன் என் தம்பி விஜய் வந்து ரசிக்கிறாரான்னு முதல்ல பார்க்கணும். அவர் ஃபுல் ஸ்டாப் வச்சார்னா அது அது வளராது, இது வேண்டாம். இன்னொரு பட்டத்தை எடுக்கணும், அவர் அடிக்கடி மேடையில் சொல்வார், இன்னொருத்த அடையாளத்தை எடுக்காதீங்க, நீங்கள் ஒரு அடையாளம் கொடுங்கன்னு அவர் எப்போதும் சொல்கிறதா. அதுதான் நான் இங்கேயும் சொல்கிறேன், இன்னொருத்தரோட பட்டம் வந்து இப்போ நான் புரட்சி தலைவர்னு ஒருத்தர் இருக்கார், யார் அவர் இறந்துட்டார், அப்பட்டத்தை யாரும் எடுத்துக்க முடியுமா? முடியாது. அதே போல் நடிகர் தலைவர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் பட்டத்தை யாரும் எடுத்துக்க முடியுமா? யாரும் வச்சுக்கலாமா? இப்போ நல்லா நடிக்கிறவங்க பேரை கொடுத்துடலாமா? இப்போ கமல் சார் சூப்பராக ஆக்ட் பண்ணுவார், அந்த பட்டத்தை கொடுக்க முடியுமா? அது அவங்க தான். அதனால் எது எது அங்கங்கே இருக்கணுமோ அங்கங்கே இருந்தால் நல்லது. யார் சொன்னது அப்படின்னு உங்களுக்கு தெரியல சார். அவர் விரும்பினார்னு அவர் சொல்லணும், இந்த பட்டம் எனக்கு வேணும்னு அவர் சொல்லிட்டாருன்னு டாபிக் முடிஞ்சிருச்சு. வேண்டான்றது அவர் இனிமேல் அவர் முடிவெடுக்கணும், அவர் முடிவெடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதாவது நான் சொல்கிறது வந்து நான் சொல்கிற உதாரணம் இது ரெண்டு தான், இப்போ புரட்சி தலைவர் நடிகர் தலைவர் இருக்குது சார், ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க, அந்த பட்டத்தை யார் எடுத்துக்கிட்டாங்க? நீங்கள்லாம் இருக்கீங்க, நீங்கள்லாம் ப்ரெஸ் பீப்புள் தான், நீங்கள் பட்டம் கொடுங்க யாருக்காவது. அந்த பட்டத்தை கொடுக்க முடியல உங்களால், அந்த பட்டத்தை கொடுக்க முடியல. அதே மாதிரி தான் இதுவும், அது இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், அதை போய் நம்ம போய் எதுக்கு அதுக்கான ஷரத் வந்து அந்த வார்த்தை சொல்லியிருந்தார்னா அதுக்கான விளைவுகள் எனக்கு தெரியும், அதை நான் தனியாக பேசுகிறேன் இந்த இடத்துல வேண்டாம். இல்லை இல்லை, சத்தியமாக விரும்ப மாட்டார் எனக்கு தெரியும், தனிப்பட்ட நான் தனிப்பட்ட மனிதனாக விஜய் தம்பி அதை விரும்ப மாட்டார். ஏன்னா அவரே மேடையில் சொல்லியிருக்கார், இன்னொருத்த அடையாளத்தை எடுக்க வேண்டாம், நம்ம அடையாளத்தை இன்னொருத்த விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு, அவரே பேசல. இல்லை இல்லை, கலெக்ஷன் வைஸ் சொன்னார், அதே ப்ரொடியூசர் வந்து தெலுங்குல வந்து சிரஞ்சீவியை பற்றி பேசிட்டு இருக்காரு.
அதை கேட்கணும். கேள்வி கேள்வி கேட்கணும் இல்லை, என்னென்ன பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கோ அது அப்படியே இருக்கட்டேன். நம்ம புதுசாக எடுத்துக்கலாம் போச்சு, இல்லை என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து பட்டமே வேணான்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ என் நண்பர் அஜித் சொல்கிறார் பட்டமே எனக்கு வேண்டாம் தூக்கி போட்டேன். புரியுதா உங்களுக்கு? இந்த பட்டத்தை தேடுறவங்க இருக்காங்கல்ல, இந்த பட்டத்தை தேடுறவங்க இருக்காங்கல்ல, அது அவங்களுக்கான பசி இருக்கும் இந்த பட்டம் வேணும் அப்படின்னு நினைக்கிறது. இப்போ நிறைய நடிகர் பட்டம் வேணாம்னு நினைக்கிறாங்க. இப்போ தம்பி சூர்யா சொல்லலாம், விஜய் சேதுபதி சொல்லலாம், எல்லாமே பட்டத்தை எடுத்துட்டாங்க. வேணாம், அது டைட்டில் வேண்டாம், அது தெலுங்கில் இருக்கலாம் மலையாளத்தில் இருக்கலாம், வேறு விஷயம். பட் இதை பற்றி நான் தனியாக ப்ரீஃபாக பேசுகிறேன், நிறைய பேசலாம், எனக்கு அதனுடைய உள் காரணமும் எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் பட் இந்த இடத்துல அது வேண்டான்னு நான் விரும்புகிறேன். ஆனால் பட் எனக்கு தெரிஞ்சு எப்படி வந்து ஒரு புரட்சி தலைவரையும் ஒரு நடிகத்தில் தெரிந்து அந்த பட்டத்தை எடுக்க முடியாது. அதே மாதிரி எது எது எங்கே இருக்கணுமோ அங்கங்கே இருந்தால் நல்லாயிருக்கும். தேங்க்யூ வெரி மச், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உங்களுக்கு கண்ணெடு கடிச்சிருக்கு பாருங்களேன் உங்களுக்குலாம். தேங்க்யூ.